श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्ध श्रीधर चक्रलाञ्चन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्री श्रीमाधवार्यम् गुरुम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः நம்ம இப்ப 25வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், நிறைய அர்த்தங்கள், நிறைய விஷயங்களை மனசுல வச்சுட்டு சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிறதுன்றது சுலபமான காரியம் இல்லை. அங்க எப்படியான ஒரு பரிஸ்தி இருக்கு அப்படின்றத வர்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். तत्र स्रक्स्पर्शगन्धम् स्फुरतु परिफणा रत्नरोचिर्वितानम् विस्तीर्यानन्तभोगम् तदुपरि नयता विश्वमेकाधिपत्यम् तैस्तैः कान्तेन शान्तोदितगुणविभवैः अर्हता त्वामसङ्ख्यैः अन्योन्याद्वैतनिष्ठान् निष्ठाघनरस गहनान् देवि बध्नासि भोगान् अन्योन्याद्वैतनिष्ठाघनरस गहनान् अन्योन्याद्वैतनिष्ठान् अन्योन्याद्वैतनिष्ठान् घनरस गहनान् देवि बध्नासि भोगान् मरुडियो वासिकिने तत्र स्रक्स्पर्शगन्धम् स्फुरतु परिफणा रत्नरोचिर्वितानम् विस्तीर्यानन्तभोगम् तदुपरि नयता विश्वमेकातपत्रम् ஏகாதிபத்யம்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு பாட்டத்துல ஏகாதபத்ரம்னு இருக்கு. அதனால ரெண்டு பாட்டத்தையும் மனசுல வச்சுக்கணும். விஸ்வமேகாதபத்ரம்னு ஒரு பாட்டம் இருக்கான்னு பாத்துறேன். ஆமா, விஸ்வமேகாதபத்ரம்னு ஒரு பாட்டம் இருக்கு. तैस्तैः कान्तेन शान्तोदितगुणविभवैरर्हतात्वामसङ्ख्यैः अन्योन्याद्वैतनिष्ठान् सेते अन्योन्य अद्वैतनिष्ठान् इल्लाम अन्योन्याद्वैतनिष्ठाघनरस गहनान् देवि बध्नासि भोगान् अप्डिन्रदः श्लोकम् அன்யோன்யாத்வைதநிஷ்டா விஸ்தீரிய அனந்தபோகம் ததுபரி நயதா விஸ்வம் ஏகாதபத்ரம் தைஸ்தைஹி தைஹி தைஹின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். காந்தேன சாந்தோதித குணவிபவைஹி அர்ஹதா துவாம் அசங்கியைஹி அன்யோன்யாத்வைதனிஷ்டாகனரசகனான் ஒரே பதம் அன்யோன்யாத்வைதனிஷ்டாகனரசகனான் தேவி பத்னாசி போகான். அற்புதமான ஸ்லோகம். இதை வர்ணிக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான காரியமே இல்லை. அடையினதோ பிரயத்தனப்படுறேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். இல்லை இதுல இதை இதை வந்து யதாபூதமா இதை சொல்றதுன்றது முடியாத காரியம், அசம்பவமான அந்த காரியத்தை ஏதோ பிரயத்தனப்படுறோம், அவ்வளவுதான். அவ்வளோ ககனமான ஸ்லோகம். ஏன்னா விஷய வஸ்துவே அப்படிப்பட்டது, மோக்ஷானந்தத்தை பற்றியது. அந்த மோக்ஷானந்தத்திலையும் ஒரு பகவானுடைய ஒரு ரெண்டு ஸ்திதி இருக்கிறதாக
வர்ணிக்கிறாள். அத சுவாமி தேசிகன் அங்கங்க ஸ்தோத்திரங்கள்ல சாதிச்சும் இருக்கார். அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ககனமான விஷயங்கள்லாம் சேர்ந்திருக்கிறதுனால இதுல இந்த ஸ்லோகமானது ரொம்ப அத்தியர்த்த புஷ்டிய புஷ்டியோட சேர்ந்ததாக இருக்கு. அதனால அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறதுனால அடி எப்படி இத சொல்லி முடிக்க போறோம், இன்னைக்கே இந்த ஸ்லோகம் முடியுமா இல்ல இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்துக்க வேண்டியமா வேண்டுமா என்றும் தெரியாது. ஆனா கூடுமானவரே இன்னைக்கு முடிக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும், அவ்வளவுதான். தத்ர, இதற்கு முன்ன திருமாமணி மண்டபத்தை வர்ணிச்சார். அந்த திருமாமணி மண்டபத்தில் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் தத்ர அப்படின்றது. ஏன்னா இது புரோணவன் மாதிரியானது, ஏன்னா அங்கு அப்படின்னு சொல்லணும். எங்கு அப்படின்னு கேட்டா மின் ஸ்லோகத்துல சொன்ன அந்த திருமாமணி மண்டபத்தில், அந்த சகஸ்ர ஸ்தூணா மண்டபத்தில் அப்படின்னு அர்த்தம். ஆயிரங்கால் மண்டபம், அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம். தத்ர ஸ்ரக்ஸ்பரிஷகந்தம் ஹே தேவின்ற அந்த சம்போதனத்தை முதல்ல எடுத்துடலாம். ஹே தேவி, இந்த தேவின்ற இந்த சப்தமானது இந்த இடத்துல சாதாரணமா தேவின்னு தாயார சாதிக்கிற மாதிரி இல்லாமல், இப்போ திவு கிரீடாயாம் தேவ திவு கிரீடாயாம்ன்ற அந்த லீலைய தாயார் பண்ற லீலையையும் சேர்த்து சொல்றதுனால அந்த சப்தமானது திவு கிரீடாயாம்ன்ற தாத்துலேருந்து வந்திருக்கிற லீலா விசிஷ்டையான தாயார் எங்க எப்படி பண்ண இந்த லோகத்துல இந்த இந்த ஜெகத்துல எத்தனையோ லீலைகள் பண்றா, ஜெகத்துல இருக்க மனுஷாலிடத்துல எத்தனையோ விதமான லீலைகளை பண்ணி அவர்களை உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்லுகிறாள். அதெல்லாம் சாதாரணமா இருந்தா கூட இது ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளோட இருக்கும் நிலையில் எந்த விதமான லீலைகள் பண்றாள் அப்படின்றத சொல்றதுக்காக வந்த தேவின்ற இந்த சப்தம் இந்த திவு கிரீடாயாம்ன்ற தாத்துலேருந்து வந்ததுனால யசாபூதமான ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றது. மற்றபடி தேவி அப்படின்னு எங்கெல்லாம் சப்தம் வந்ததுன்னா தேவசிய தர்மபத்னி அப்படின்ற இடத்துல இங்கிலீஷ் வந்திருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி தாயாருக்கே எல்லா விதமான பெருமாளுக்கும் உள்ள எல்லா குணங்களும் எல்லா எந்த விதமான சக்திகளும் தாயாருக்கும் உண்டு அப்படின்றது ஸ்திரமான விஷயம். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ஸ்தாபிதமான விஷயம். அத பட்டர் இங்க அற்புதமா சாதிக்கிறார். தத்ர ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தம் அப்படிங்கிறதுனால பூ மாலை ஸ்பர்ஷம் ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தம் அந்த ஸ்ரக்கனுடைய ஸ்பர்ஷம் ஸ்ரக்கனுடைய கந்தம் மாலையினுடைய தொடு உணர்ச்சி அது எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த தொடு உணர்ச்சி என்ன அதே மாதிரியான அதனுடைய சுகந்தம் என்ன மென்மையும் மேன்மையும் அதனுடைய மென்மையும் இருக்கு மேன்மையும் இருக்கு. மேன்மையோட கூடின மென்மை அதே மாதிரி மேன்மையோட கூடின சுகந்தம் இந்த லோகாதீதமான சுகந்தம். இந்த லோகத்துல எல்லாம் நம்ம பார்க்க முடியாத விஷயங்கள் தான் ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இங்கேயே சாதாரணமா சில பேர் பாடினாக்கா நம்மளுக்கு திவ்யமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம திவ்யமா இருக்கிறத பார்க்காதையே நம்ம திவ்யமா இருக்குன்றோம். வஸ்துதா அங்க எப்படி திவ்யமா இருக்கும் ஒவ்வொரு வஸ்துவும்ன்றது நம்மளால கற்பனையால கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்ப ஏற்பட்ட அற்புதமான ஸ்ரக்கு அந்த ஸ்ரக்குல இருக்கிற அற்புதமான சுகந்தம் அற்புதமான ஸ்பரிசம் அதுதான் சுகஸ்பரிசைகின்னு சாதிக்கிறார் பாருங்க கத்தியத்துல. ஏன்னா அத்தியந்த சுகஸ்பரிசைகி அப்படின்னு சாதி பிரவிஷ்டான் உண்மாதயத்திகி அப்படி அதெல்லாம் அங்க போற வாழெல்லாம் அப்படியே மயக்கிடும். அந்த மாதிரி அற்புதமான புஷ்பங்கள் அது வந்து அதுல வந்து தத்ர ஸ்ரக் ஸ்பரிஷ கந்தம் ஸ்ரக்குனுடைய ஸ்பரிசம் என்ன கந்தம் என்ன அந்த மண்டபத்துல அவ்வளவு அற்புதமான வாசனை அது ஸ்ரக்கினுடைய மாலையினுடைய வாசனையும் மாலையினுடைய அந்த ஸ்பரிசமும் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் அது. புறதுபரி பணாரத்ன ரோச்சிகி இப்போ இதை ஒவ்வொன்றுத்தையும் விஸ்தாரமா சொல்ல போறோம். சாதாரணமா முதல்ல ஒரு சாமான்யமான அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். ஏன்னா முதல்ல அர்த்தம் ஒண்டி புரிஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். புறதுபரி பணாரத்ன ரோச்சிகி விதானம் அதாவது நன்றாக ஜுவலிக்கக்கூடியதான உபரி பணாரத்ன ரோச்சிகி மேலே ஆதிசேஷனுடைய மேலே செல்கின்ற அந்த ரத்னங்களுடைய பிரகாசம் ஏன்னா சாதாரணமா பிரகாசம்ன்றது மேல் நோக்கித்தானே செல்லும். அந்த ஆதிசேஷன் அவருடைய
தலைகள்ல ஒவ்வொரு தலையிலையும் இருக்கிற ரத்னமானது அதனுடைய ரோச்சிஸ் அதனுடைய பிரகாசத்தை மேல் நோக்கி வீசுவதால் ததுபரி அப்படின்னு சாதிச்சார். உபரி உபரி பணாரத்ன ரோச்சிஹி, மேலே பணா அந்த ஆதிசேஷனுடைய விரித்த தலை இருக்கே அதன் மேலிருந்து விளங்குகின்ற அந்த பிரகாசம் இருக்கிறதே பணாரத்ன, பணாரத்னம் பணா அப்படின்னா அந்த விரிச்சிருக்கிற தலை, அதுல இருக்கிற ரத்னங்கள் இருக்கே அதனுடைய ரோச்சிஸ் போன்ற ரோ அதனுடைய ரோச்சிஸ் அதனுடைய பிரகாசம் அதனால அதாலேயே பண்ணப்பட்ட ஒரு பெரிய விதானம். விதானம்னா அந்த மேல போடுற ஒரு ஒரு பெரிய மண்டபம்னா கல்யாண மண்டபம் எல்லாம் பண்றாங்கன்னா அந்த மேல ஒரு விரிப்பு இருக்கும் அந்த மண்டபத்துல மேல, அந்த மாதிரியாக இந்த பிரகாசமே ஒரு மேல் விரிப்பாக இருக்கக்கூடியதான அந்த அற்புதமான இடம் ஸ்ரீ வைகுண்டத்தை. அது அந்த அந்த ஸ்ரீ வைகுண்டம் ரொம்ப பெருசு விஸ்திருத்தமானது, அதுல இந்த திருமாமணி மண்டபத்தை வர்ணிக்கிறார். அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு திருமாமணி, லோகத்துல சாதாரணமாவே மனுஷால் பண்ற ப்ரோக்ராம்கள்லயே அற்புதமான ஒரு ரசத்தை கொண்டு வந்துடுறா. இதெல்லாம் இப்ப வந்து டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுல எவ்வளவு ஒரு அழகான ஒரு பந்தல்லாம் போட முடியும் அப்படின்னாக்க ரொம்ப விஸ்தாரமான பந்தல்கள். அடியேனே அடியேனுடைய லைஃப்ல ஒரு ஒரு 50 lakhs லெவல்ல ஒரு ஒரு விதானம் ஒண்ணு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஒரு அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, வேத வித்யா பிரதிஷ்டானில இருக்கும் போது 1000 பேர் 1000 திருநாமங்கள் வேத வித்வான்களை கூட்டு பெரிய ப்ரோக்ராம் பண்ணி கௌரவிச்ச ஒரு சந்தர்ப்பம் உண்டு அதுல. அதுவே அவ்வளவு அற்புதமா இருந்தது. அவ்வளவு கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்து 2 crores கிட்டத்தட்ட செலவழிச்சு பண்ண அந்த ப்ரோக்ராம. அடியன் ஏதோ ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி அதுல அடையணும் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும். அந்த அவ்வளவு அற்புதமா இங்கேயே பண்ண முடியறதுன்னா ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாம் திவ்யமா இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பணாரத்ன ரோச்சிஹி, அதுவும் பெரிய பெரிய சிட்டிஸ்ல ப்ரோக்ராம்கள் பண்றவா எப்படி எல்லாம் பண்ற, மேல எவ்வளவு ஒரு லைட்டிங் கிடைக்கிறது இதுல. இலுமினேஷன்றதே ஒரு பெரிய விஷயமாயிடுது லோகத்துல. ஆனா இந்த இலுமினேஷன் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற லெவலுக்கு ஆக்கக்கூடியது. அங்க அங்க வந்து எல்லாமே சகஸ்ர சூரிய சங்காசம் அப்படிதான் சொல்றான். 1000 சூரியன் ஒரே சமயத்துல உதித்தால் என்ன பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசம் கண்ணுக்கெல்லாம் அது திவ்யமான சக்ஷுஷானத்தினால அதெல்லாம் பேர் பண்ணக்கூடியது. ஏன்னா திவ்ய சக்ஷுஷ் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை நம்ம மனசால கல்பனம் பண்ணி. பணாரத்ன ரோச்சிஹி, அதுவும் பணாரத்னத்தினுடைய ரோச்சிசால இன்னும் அதிகமாக, அதுவே ஸ்ரீவைகுண்டமே பிரகாசமயமானது. அதுல வந்து இந்த விதானம் அந்த இந்த திருவாமணி மண்டபத்துக்கு மேல இன்னும் வெளுப்பு அதிகரிக்கிறதுக்காக அந்த ஒயிட்னஸே இன்னும் அதிகமாகிறதுக்காக இந்த பணாரத்ன ரோச்சி சகஸ்ர பணா மண்டிதாய அனந்தாய நாகராஜாய நமஹான்னு சொல்றோமே, அந்த சகஸ்ர பணா மண்டிதனான அனந்தன் என்கின்ற அந்த நாகராஜன் இருக்காரே, அவருடைய தலைகளிலேந்து மேல் நோக்கி கிளம்புகின்ற ஒளியினுடைய கூட்டத்தினால் ஒரு விதானம் செய்தது போல் இருக்கக்கூடியதான சன்னிவேசம். அனந்த போகம் விஸ்தீரிய, அதற்கு மேல அனந்த போகத்தை அனந்தருடைய அந்த போகம் அந்த திரு உடம்பு அதை நன்றாக விஸ்தரித்து ததுபரி அதற்கு மேல விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா, இந்த உலகத்தையே உலகம்னா இந்த உபய விபூதியும் விஸ்வம் ஏகாதபத்த ஒரு குடைக்கு கொண்டு வருகின்ற எதையும் ஒரு குடை ஒரு கொற்றை குடைக்கு கொண்டு வருதல் அப்படின்னு ஒரு சாதாரணமா தமிழ ஒரு சப்தம் சொல்லுவார். ராஜாவானவன் தன் ஒரே கொற்றை குடையின் கீழ் இந்த அகில உலகத்தையும் கொண்டு வந்தான் அப்படின்னாக்க ரகுவம்சத்து ராஜாக்கள் ஆ சமுத்திர க்ஷிதீஷானாம் அப்படின்றான். ஆ சமுத்திரம் எங்க சமுத்திரம் இருக்கோ அது பரியந்தம் இருக்கிற பூமி மொத்தம் அவாழ்த்துதான் அப்படி ஆசமுத்திர க்ஷிதீஷானாம்னு வர்ணிக்கிறான். அந்த மாதிரி ஒரு 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 ஒரே சத்திரத்தின் கீழ் ஒரு ஏக சத்ராதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவான். இந்த உபய விபூதியும் ஒரு சத்திரத்தின் கீழ் ஒரே சத்திரத்தின் கீழ் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஏகாதபத்ரம் நயதா நடத்தி அந்த மாதிரி பண்ணுபவரான தைஸ்தைஹி அசங்கேஹி, இது தவிர நயதான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் என்ன இது வந்து பெருமாளுக்கு போய் சேர போறது பின்னாடி நயதா அது அடுத்தது தைஸ்தைஹி அசங்கேஹி சாந்தோதித விபவைஹி துவாம் அருகதா
அடுத்த விசேஷம் பெருமாளுக்கு. இது வந்து விஸ்வம் ஏகாதபத்ரம் நயன் பெருமாள், நயன் நயந்தௌ நயந்தஹ, நயந்தம் நயந்தௌ நயதஹ, நயதா திருத்தியா விபக்தி. அப்படி நயன் நயன் விஷ்ணு, நயதா விஷ்ணுனா. அதே மாதிரி அசங்கேஷி சாந்தோதித விபவைஷி துவாம் அருகன் விஷ்ணு அருகதா விஷ்ணுனா. அப்படி அத ரெண்டு சப்தத்தையும் வச்சுக்கணும். இதுல விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா அந்த பெருமாளுடன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பின்னாடி போய் அது பத்னாசி போகான்ல போய் சேரப்போறது. ரொம்ப நன்னா ரொம்ப இத கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்லோகம் வந்து மற்ற ஸ்லோகங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்னும் அர்த்த புஷ்டியோடையும் கம்பீரமாகவும் கொஞ்சம் கடினமாகவும் அமைஞ்சிருக்கு. அதை சொல்லக்கூடாது, கடினமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விஷயத்தினுடைய காட்டின்யத்தினால ஏற்படுற ஸ்லோகத்துல இருக்க காட்டின்யம். மற்றபடி ஸ்லோகம் அவர் சரளமா தான் எழுதுறார். நயதா தைஸ்தைஹி அசங்கேஹி அந்த அந்த தைஸ்தைஹின்னு அந்தந்த அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோமே, அந்தந்த அசங்கேஹி எண்ணற்ற சாந்தோதித விபவைஹி. சாந்தோதிதம்னு ஒரு பெருமாளுடைய ஒரு ஸ்டேஜ், நித்யோதிதம் சாந்தோதிதம் அப்படின்னு ரெண்டு விதமான ஸ்திதி பெருமாளுக்கு இருக்கு. இன்னைக்கு கார்த்தால அடியன் வந்து வேதார்த்த சங்கிரக வியாக்கியானம் தாத்பரிய தீபிக்க சொல்லட்டே, இந்த சாந்தோதித்த தசையை பத்தி அடியனுக்கு சொல்ல வேண்டிய ஸ்திதி ஏற்பட்டது. அப்போ அடியன் ஞாபகப்படுத்தின இந்த சாந்தோதித்த விஷயம் மொத்தத்தையும் ஞாபகப்படுத்தினா. அப்போ அடியனுக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறோன்னே அடியனுக்கு தெரியாது. அப்புறம்தான் புஸ்தகமே பார்த்தேன். ஆனா இப்போ அது பெருமாள் எப்படி அடியனுக்கு அனுகூலம் பண்றாருன்னா, ஆனா இன்னைக்கு சாந்தோதித்தன்றத அங்க வர வச்சு காமிச்சு, ஒருவேளை இன்னைக்கு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல நீ சொல்லணும்டா இந்த விஷயத்த, அதனால நன்னா பாத்துக்கோ இந்த விஷயத்தன்னு சாதிச்ச மாதிரி அமைஞ்சுது. அது ஏன்னா கார்த்தாலேயே நாங்க ஒரு தடவை அதை டிஸ்கஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அதையும் சேர்த்து இன்னைக்கு வேற ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப டிஸ்கஸ் பண்ண விஷயம் எல்லாம் இப்ப மறுபடியும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சௌகரியத்தை இன்னைக்கு பெருமாள் அடைய எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். சொல்றேன், அதை வியாக்கியான சமயத்துல சொல்றேன். இப்போ அசங்கேஹி குணைஹின்ற போய் அந்த விபவைஹில போய் சேரும். அசங்கேஹி விபவைஹி எப்படிப்பட்ட விபவைஹி, சாந்தோதித்தம் என்ற நிலையில் உள்ள அத்தியதிகமான அந்த பெருமைகள் இருக்கே, அந்த பெருமைகளாலே துவாமருகதா உனக்கு தகுந்த உன்னை ஒத்தவராக இருக்கக்கூடிய உனக்கு அருகதையுடன் கூடிய. இப்பெல்லாம் கல்யாணம்னா பொருத்தம் பாக்குறா பாருங்க, அந்த பொருத்தம், அந்த பொருத்தம் தாயாருக்கு, தாயாருக்கு ஏத்தவராக இருக்கக்கூடிய சாதாரணமா தாயாருடைய பெருமையை சொல்றது தானே ஸ்ரீகுண ரத்ன கோஷம். ஆனா பெருமாளை பத்தி சொன்னா உமக்கு அருக உமக்கு தகுந்த தாயார் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா தவை யோசித்தையா தவ ஸ்ரீயா அப்படின்றத மற்ற இடங்கள்ல சாதிக்கிறேன். தவைவ உச்சித்தையா தவ ஸ்ரீயா அந்த மாதிரி அங்க சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஸ்தோத்திர ரத்னத்துல. இங்க வந்து என்ன பண்றாருன்னா, விபவைஹி துவாமருகதா, தாயாரே ஹே தேவின்னு கூப்பிட்டுருக்கார். துவாமருகதா உனக்கு தகுந்தவரான, என்ன தகுந்தவர்னா இந்த சாந்தோதித்த திசையில தாயாருக்கும் அவ்வளவு வைபவங்கள் உண்டு, பெருமாளுக்கும் அவ்வளவு வைபவங்கள் உண்டு. இது என்னன்னாக்கா பெருமாள் தன்னை தானே அனுபவிக்கும் ஒரு நிலை. பெருமாள் என்னைக்கும் நம்மளே கூட நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியில போறோம் அப்படின்னா, நம்மளே கண்ணாடியில நின்று நம்ம பாத்துக்கிறோம். கண்ணாடி எடுத்துட்டாலும் கூட நம்ம நம்மளுடைய ஒரு சுரூபத்தை நினைச்சு, ஆஹா பெருமாள் என்ன அழகான ஒரு சுரூபம் கொடுத்துருக்காரு நினைச்சுப்போம். மூலியோ யாருன்னா எல்லாரும் நினைச்சுப்பா, ஆனா நிச்சயமா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நிச்சயமா நினைச்சுப்பா. அந்த மாதிரியாக அந்த பெருமாளுடைய சாந்தோதித்தம்ன்ற ஸ்தித்தியில அவர் தன்னுடைய சுரூபத்தையும் தன்னுடைய குண விபவங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தாயாருடன் இருக்கும் தன்மையையும் எல்லாவற்றையும் சேர்த்து தானே தன்னை நினைத்து சந்தோஷப்படும் ஒரு நிலை என்று கூட சொல்லலாம். அப்படிதான் வியாக்கியாத்தாக்கள் எழுதுறா. ஆனா இன்னும் அதுக்கும் மேல போக போறது வியாக்கியானம், இன்னும் மேல அடுத்த வியாக்கியானத்துல சொல்லச்ச சொல்றேன். இது சாதாரணமா இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சாந்தோதிதம் என்றதான சாந்த நித்யோதிதம் சாந்தோதிதம்ன்றதா ரெண்டு. அதுல நித்யர்கள்லாம் எப்பவும் அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய அது வந்து சொரூபமானது நித்யோதிதம் அப்படின்னு சொல்றான். நித்தியம் உதித்தம் எப்பவும் ஏற்பட்டுட்டே இருக்கக்கூடியது. அது வந்து எப்பவும் ஒரு சமயம் கூட அது வந்து நித்யால் அனுபவிக்க முடியாத பெருமாள் மறைஞ்சிருப்பார்ன்ற ஸ்திதியே கிடையாது. அது நித்யோதிதம்னு பேர்.
இது சாந்தோதிதம்ன்றது எல்லாரும் சும்மா இருங்கப்பா எல்லாரும் வாய் மூடுங்க அவர் கொஞ்சம் தியானத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த நம்ம எல்லாமே மனுஷாலே தன்னுடைய சஸ்வரூப அனுபவம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருமாளுடைய சஸ்வரூப அனுபவம் அது அத சாந்தோதிதம் அப்படின்னு சொல்றா அந்த சமயத்துல எவ்வளவு வைபவங்கள் பெருமாள் தான் அனுசந்தானம் பண்ணுவாரோ எவ்வளவு வைபவங்கள் அங்க இருக்குமோ அந்த வைபவங்களுடன் கூடிய அந்த பெருமாளுக்கு தகுந்த இவளான நீ அப்படின்னு சொல்றதுனால இவளுக்கும் அந்த சாந்தோதித்தம்ன்ற தசை உண்டு எதெல்லாம் பெருமாளுக்கு உண்டோ அது தாயாருக்கும் உண்டு அந்த சாந்தோதித்தத்துல தசையில இருக்கக்கூடிய வைபவங்கள்லாம் எப்படா இருக்கும்னா பெருமாளுக்கு தகுந்ததா அதாவது இவளுக்கு தகுந்ததாக பெருமாளுடைய தன்மை இருக்கும்னா இவளுக்கும் அந்த சாந்தோதித்த தசையில அவ்வளவு வைபவங்கள் உண்டுன்னு அர்த்தம் அதனால அருகதா துவாம் அருகதா எவ்வளவு அழகான பதம் துவாம் அருகதா யாரு காந்தேனே காந்தேன பெருமாளுடன் அப்படின்னு அர்த்தம் துவாம் அருகத்தா காந்தேன உனக்கு தகுந்த பெருமாளுடன் உன்னை ஒத்த பெருமாளுடன் உனக்கு உனக்கு ஏற்ற உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகியவன் அன்பேயோன்ற பாருங்க அந்த உனக்கேற்கும் கோலமலர் பாவை அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க கோலமலர் பாவைக்கு ஏற்ற பெருமாளுடன் இங்க சாதிக்கிறார் அது அதுதான் அழகு கோலமலர் பாவையான உன்னுடைய வைபவங்களுக்கு சாந்தோதிதாதி ஸ்திதியில இருக்கிற வைபவங்களுக்கு அனுகுணமான வைபவங்களை உடைய அதே ஸ்திதியில சாந்தோதித்த தசையில உனக்கு இருக்கிற சாந்தோதித்த தசையில இருக்கிற வைபவங்களுக்கு ஏற்ற வைபவங்களை உடையதான பெருமாளுக்கு பெருமாளுடன் அர்த்தம் காந்தேன சகன் அர்த்தம் காந்தேன அந்யோன்யாத்வைத நிஷ்டாக நரசகன் நான் அந்யோன்ய அத்வைத்தம் இருவரும் சேர்ந்திருக்கும் நிலையில் ஒரு அத்வைத்தமானது ஏற்படுறது அத்வைத்தம் என்றால் தனித்தனியாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏனென்றால் இதுல இந்த கார்த்தால அப்படிதான் இந்த விஷயமானது வெளிச்சத்துக்கு வந்தது கார்த்தால எதனால இந்த விஷயத்தை பத்தி சர்ச்சை கார்த்தால வந்ததுன்னா தியானம் பண்றவன் நிர்பீஜ யோகம் என்பதான ஒரு யோகத்தை அவன் சப்தாங்கத்தினால முதல்ல சப்தாங்கம்ன்றது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா பரியந்தமான ஒரு ஸ்திதி அதுல சப்தாங்கம்னா தியானமா எடுத்துக்கணும் தாரணா தியானம் இந்த ஆறு இந்த சப்தாங்கத்தினால உண்டார நிர்பீஜம்ன்ற ஒரு யோகம் இருக்கு அந்த நிர்பீஜ யோகாக்கியம் பகவத் ஸ்வரூப விஷயம் சமாதி அந்த பகவத் ஸ்வரூபத்தை விஷயமாக கொண்ட ஒரு சமாதியை பற்றி பேசுகிறார்னு சொல்லிட்டு அதுல அந்த சமாதியில இதுக்கு முன்ன பூர்வ அதாவது அதுல விஷ்ணு புராணத்துல இருக்கிற விஷ்ணு புராணத்துல இது வந்து ஒரு அத்தியாயத்துல இருக்கு அதுக்கு முன்ன அத்தியாயத்துல பரவித்யான்னு சொல்லக்கூடிய பரமாத்ம வித்தியில விவேகத்தினால உண்டார ஒரு ஞானம்ன்றத சொல்லிட்டு அப்புறம் அஸ்திரபூஷணாதி விசிஷ்ட திவ்ய விக்கிரகம் அஸ்திரபூஷணாதி விசிஷ்டமான ஒரு திவ்ய விக்கிரகத்தை தியானம் பண்றதாக சொல்லியிருக்கு அதற்கப்புறம் என்னடானாக்க அந்த அஸ்திராதிகள்லாம் அஸ்திரபூஷணாதிகள்லாம் இல்லாத ஒரு தியானம் ஒண்ணு சொல்லியிருக்கு அது எதிராக அஸ்திரபூஷணங்கள்லாம் இல்லாம பெருமாளுடைய அஸ்திரபூஷணங்கள்லாம் கூட அந்த சமயத்துல இருக்காது தெரியாது நம்ம மனசுலயே தோணாது அந்த மாதிரி ஒரு தியானம் தான் எதிரானா அதுதான் சாந்தோதித்த தசை அப்படின்றதுக்காக அந்த விஷயமானது கார்த்தால வந்தது இது இப்படியா எங்களாழ்வான் வியாக்கியானம் விஷ்ணு புராணத்தினுடைய அந்த பர்டிகுலர் போர்ஷனுடைய எங்களாழ்வான் வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல இந்த விஷயமானது கார்த்தால சர்ச்சிதமாச்சு அதுல இந்த சாந்தோதித்த தசை அப்படின்றது இருக்கே அது பெருமாள் மட்டும் அனுபவிக்கிறது இல்லை அது முக்தாலும் அனுபவிக்க கூடியதுதான் அந்த சாந்தோதித்த தசை இருக்கே அதனுடைய அருகதா அதற்கு ஏற்ற குணங்களுடன் கூடிய உன் நீ அவரை காந்தேன அந்யோன்ய அத்வைத்த நிஷ்டா ஒருவருக்கொருவர் ஒருத்தரோட ஒருத்தர் அத்வைத்தமாக மாதிரி மாறின்னு அர்த்தம் இது என்ன விக்கிரகம் இல்லாத ஒரு ஸ்வரூபம் அதுதான் சாந்தோதித்த தசையில விக்கிரகங்கள்லாம் தியானத்துல ஏறாது அது என்ன சொல்றாருன்னா அது டஃப்ன்ற அது கஷ்டம் ஆனா அஸ்திராதீனாம் ராஹித்யேன உத்தரோத்தர தியானசிய வசனம்னு ஒண்ணு இருக்கு உத்தரோத்தர தியானம் பண்ணும்போது பெருமாளை தியானம் பண்ணும்போது பெரிய லெவல்ல போகும்போது தாரணா அதுக்கப்புறம் சமாதின்னு வர்றது
அந்த சமாதி திசையில போறதுக்கு மின் திசையிலேயே இவனுக்கு வந்து அஸ்திரபூஷணாதிகள்லாம் தாரணம் பண்றது கஷ்டம். அதனால அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் இல்லாதே தியானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த அஸ்திரபூஷணாதிகள்லாம், பெருமாளுடைய அஸ்திரபூஷணாதிகள் எல்லாம் அங்க தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லையன்னு சொல்லியிருக்காரு. இத வந்து மத்தவா என்ன நினைச்சுன்றான்னா, அஸ்திரபூஷணாதிகள்லாம் இல்லாததான் தியானம் பண்ண சொல்லியிருக்கு, அதனால பிரம்மம் வந்து அல்டிமேட் பிரம்மமானது நிர்குணம் அப்படின்னு அத்வைதிகளுக்கு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடும். அதனால அந்த வியாக்கியானத்துல ரொம்ப சாவதானமா, தஸ்ய அசக்கியத்வாத், அந்த வச்சனமானது ஏண்டாது, அந்த சாந்தோதித்தம்ன்ற திசையில எதுக்கு அஸ்திரபூஷணாதிகள்லாம் இல்லாமயே தியானம் பண்ணணும்னு கேட்டா, அது முடியாதானபடினால அப்படின்ற. ஏன்னா அந்த தசையே இருக்கே, அந்த தசையில விக்கிரகாதிகள்லாம் மறைஞ்சு போயிடும். அது அதை பத்தி இன்னும் விசேஷமா சொல்றேன் அப்புறம். ஆனா அது தியாஜ்யம்னு அர்த்தம் கிடையாது, அதை வந்து உற்றுணம்னு அர்த்தம் கிடையாது. முடியாதுன்றதுனால உற்று அதை வந்து விடணும்ன்றதாக சொல்லி, அது இல்லாமன்னு சொல்லியிருக்கே தவிர, அது தியாஜ்யம்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது காரணம் சொல்றார். ஏன்னா நம்ம பெருமாளை பிராப்தியமான பெருமாள் வந்து அஸ்திரபூஷணாதி விசிஷ்டர் தான். ஸ்ரீ வைகுண்டநாதன் அஸ்திரபூஷணாதி விசிஷ்டனானவன் தான் பிராப்தியம். அதனால இங்க தியானம் பண்றவா அஸ்திரபூஷணாதி சகிதமா தியானத்தை ஆரம்பிச்ச உடனே கூட அது அஸ்திரபூஷணாதி ராஹித்ய ஸ்திதிக்கு போகும்போது அதை வந்து விட்டுள்ளான்ற ஸ்திதியானது இருக்கிறதுக்கு காரணம் நாட் பாசிபிள்ன்றதுனால, பட் நாட் நாட் எக்ஸிஸ்டிங்றதுனால, அதனால இல்ல, அது அது அவருக்கு கிடையாது அப்படின்றதுனால இல்ல, நம்மளால முடியாதுன்றதுனால அதை விட்டுட்டு அந்த பெருமாளுடைய சூக்ஷ்மமான அந்த தசையை மட்டும் தியானம் பண்றது இருக்கு. அதுதான் வந்து அந்த சமாதின்ற ஒரு ஸ்திதி. ஏன்னா ஏன்னா பிராபியமான வஸ்து அஸ்திரபூஷணாதி விசிஷ்டம்னா தேயமான வஸ்துவும் அதே தானே இருக்கணும். அதனால தியானம் பண்ணச்சையும் அஸ்திரபூஷணாதிகள் உண்டு, ஆனா அது ஒரு லெவல்ல போகச்ச அஸ்திரபூஷணாதிகள்லாம் விட்டுட்டு சூக்ஷ்மமான ஒரு சர்வகதமான சர்வகதமான சூக்ஷ்மமான ஒரு பரிஸ்தி தான் நம்மளுக்கு மனசுல தோன்றும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார். வரதராஜ பஞ்சாசத்துல அது ஸ்லோகத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஏற்கனவே வரதராஜ பஞ்சாசம் இந்த ஊர்ல பெருமாள் விஷயமானது, அதனால நம்ம அந்த ஸ்லோகத்தை இங்க அனுசந்தானம் பண்ண இந்த ஊர்ல எவ்வளவு நன்னா இருக்கும். சஞ்சிந்தயந்தி அகில விஹேய விபக்ஷ பூதம் சாந்தோதிதம் சமவதா ஹ்ருதயேன தன்யாஹ நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஷ்பந்தனந்த சுமயம் பவதஹா ஸ்வரூபம் என்று சுவாமி தேசிகன் பெருமாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். இதுதான் அந்த சாந்தோதிதம்ங்கிற ஸ்வரூபம். சஞ்சிந்தயந்தி, நன்கு தியானிக்கிறார்கள் யார் என்றால் தன்யாஹா, யார் தன்யர்களோ அவர்கள் தியானிக்கிறார்கள். எப்படிப்பட்ட சொரூபத்தை தியானிக்கிறார்கள்னா, அகில ஹேய விபக்ஷ பூதம், ஒரு விதமான ஹேய குணங்களுக்கும் பிரதிபட்டமாக இருக்கக்கூடிய எதிர்த்தட்டு எதிர்தட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாத் ஒரு விதமான தோஷமும் இல்லாத சாந்தோதிதம் என்கின்ற ஒரு பரிஸ்தியை தன்யாகா சமவதாகவேன சாந்தமான மனசோட தியானிக்கிறார்கள். அது எப்படிதான் இருக்கும்னா, நித்தியம் பரம், நித்தியமானது உயர்ந்தது, சர்வகதம் சர்வவஸ்து விஷயமானது, சுசூக்மம் ஆனா ரொம்ப சூக்மமானது, நிஷ்பந்தனந்த துமயம் அதாவது அசையாத ஆனந்தத்தை உடையது. என இப்போ இது இதையே வந்து தீபம் யதா தீபோ யதா தீபோ நிவாதஸ்தா நேங்கதே சோபமா ஸ்மிருதான்னு பகவத்கீதையில அந்த தியானத்தை பத்தி சொல்லச்ச, தீபம் அசங்காத தீபம் இருக்கே, அசங்காத தீபம் அப்படியே ஒரே மாதிரி எரியறது, அதுதான் அந்த ஸ்திதிக்கு உபமைன்னு சாதிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணனே. யதா நேங்கதே சோபமா ஸ்மிருதா, யதா தீபோ நிவாதஸ்தா, நீ வாத்தஸ்தா காற்றில்லாத இடத்தில் நிவாதஸ்தான்னு அர்த்தம், நீ நிர்கத வாத்தஸ்தலஸ்தா அப்படின்னு, ஒரு காற்றில்லாத இடத்தில் ஒரு தீபமானது எப்படி நான் இங்கத்தே துளி கூட அசைவதில்லையோ அதை உதாரணமாக கொள்ள வேண்டும் இந்த தசைக்குன்னு சாதிக்கிறார். அது இந்த மாதிரி சாந்தோதித்த தசை. அது நிஷ்பந்தனந்த சுமை, அத நிஷ்பந்தமான ஆனந்த சுரூபத்தை சுரூபத்துடன் கூடியது அந்த பவதா சுரூபம். அப்படிப்பட்டவனுடைய திரு அந்த சுரூபத்தை அந்த சாந்தோதித்தம் என்று சொல்லக்கூடிய சுரூபத்தை எங்கு விக்கிரகம் கிளியராக தெரியாதோ
எந்த எந்த இடத்துல விக்கிரகத்தை கிளியரா தியானம் பண்ண முடியாதோ, சூக்ஷ்மமாக இருக்குமோ, அது எல்லா வஸ்துலையும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் என்று எல்லா விசேஷங்களையும் இங்க சாதிக்கிற விசேஷங்கள்லாம் சேர்த்து தியானம் பண்ண அது அஸ்திரபூஷணாதி விசிஷ்டமாக தியானம் பண்ண முடியாது அந்த சமயத்துல. அதனால அது அது அசக்கியத்வாதன்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல அந்த வியாக்கியானத்துல வேதாந்த சங்கிரகத்துல. அதனால இப்ப அது அது எந்த திசையா இருக்கும்னு யோஜனை பண்ணச்சே அது சாந்தோதித்த தசை அப்படின்றதா தீர்மானத்துக்கு வந்தோம். அந்த சாந்தோதித்தம்ன்றது இங்கேயும் வருதுக்கு வருது. அதான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. எப்படி தாயார் இந்த சாந்தோதித்தம்ன்றத கார்த்தால ஞாபகப்படுத்தி விட்டான்னு ரொம்ப யோஜனை பண்ணிட்டு இருக்கு. இல்லைன்னா எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அந்த சாந்தோதித்தம்ன்ற தசையை வரதராஜ பஞ்சாசத்துல சந்த வரதராஜ பஞ்சாசத்தை அர்த்தம் சொல்லச்சே ஒரு தடவை சொல்றேன் சில பேருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் ஞாபகமே வந்தது. அது பார்த்தாக்க இன்னைக்கு ஸ்லோகத்திலேயே அதே சாந்தோதித்தம் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். காந்தேன சாந்தோதித்த குணவிபவைஹி அருகதா துவாம் அசங்கியைஹி எண்ணற்றதான அந்யோன்யாத்வைத்த நிஷ்டான் அந்யோன்ய அத்வைத்தம் அந்த மிதுனத்தினுடைய தாயார் பெருமாளுடைய அத்வைத்தமானது அப்ப ஏற்படுறது. இப்பெல்லாம் சாதாரணமா தேவதாந்திர விஷயத்திலேயே சொல்றா பாருங்கோ அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்லாம் இதெல்லாம் இது சாதாரண அவஸ்தையில இது அர்த்தன பாதி பாதி சிவன் பாதி பார்வத்தின்னு இருக்கிற அந்த சாதாரண சொரூப்பம் அப்படிலாம் கிடையாது. இது ரெண்டுமே இரண்டரை கலந்த நிலை. ஏன்னா அந்த அஸ்திரபூஷணாதிகள்லாம் தியானத்துல வரதில்லை சுஸ்வரூப தியானத்தும் போது பெருமாளுக்கே கூட. அதே மாதிரி சுஸ்வரூப தியானத்துல பெருமாள் தாயாருக்கும் அதெல்லாம் ஞாபகம் வரதில்லை. அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்யோன்யாத்வைத்த நிஷ்டா. அப்ப கனரசகஹ நான் அப்ப அந்த நெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு சுவை அந்த சுவையினால் ககனான் கனிஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த அவள் தாயார் பெருமாளுடைய அந்த விதமான ஒரு சேர்க்கை இருக்கு. அந்த சேர்க்கையில அவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமானது அதிகனமா இருக்கு நிபிடமா இருக்கு. என்ன நிபிடமா இருக்குன்னா அத நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு நெருக்கமான ஒரு சந்தோஷத்தினுடைய இடைவிடாத தன்மை. அத சொல்ற போகான் அப்படிப்பட்ட அந்த போகங்களை பத்னாசி இணைக்கிறார் அந்த விதமான அந்த அந்த சந்தோஷங்களை நீ பெருமாளுடன் சேர்ந்து உனக்கும் உன்னுடன் சேர்ந்து பெருமாளுக்கும் இணைக்கிறாய் சேர்த்து சேர்த்து வைக்கிறாய் சேர்த்து பெருமாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது பெருமாளால அவளுக்கு ஒரு சந்தோஷம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ற அந்த போகான் பத்னாசி அந்த விதமான போகங்களை நீ இணைக்கிறாய் யாரோட பெருமாளோட அந்த ஓடன்ற அந்த சப்தம் இருக்கு பாருங்க அதுனா காந்தேன சக அது ரொம்ப அழகான சப்தம் காந்தே அது யாரு நினைச்சு பார்த்தது இந்த உத்தரராமச்சரித்திரத்துல ஒரு ஸ்லோகம் வரும் அத்வைத்தம் சுகதுக்கையோர் அனுகதம் சர்வா ஸ்வஸ்தாசு எத் விஸ்ராம எத்திர ஜரசா எஸ்மின் அஹாரியோ ரசா அது 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 ஒண்ணுத்தான் ஆசைப்படுறேன் ஒரு அத் சுகதுக்கையோகோ அத்வைத்தம் அப்படின்றார். ஏன்னா தான் மனுஷரா பிறந்த சமயத்துல ராமராக இருந்த சமயத்துல சுகதுக்கையோகோ அனுகதம் அத்வைத்தம் இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த தாம்பத்தியத்துக்கு சொல்ற அந்த அந்த ஒரு தாம்பத்தியம் இருக்கே அது ஒண்ணுதானே நான் ஆசைப்படுறேன்னு ராமர் சீதையனுடைய விரகத்துல சொல்ற மாதிரி அமைஞ்ச ஸ்லோகம். இது எப்படிடா தாம்பத்தியம்னா என்னதுடான்னா அதை அங்க அற்புதமா வர்ணிக்கிறார். சுக துக்கங்கள்ல சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு நிலை சுகதுக்கையோகோ அனுகதம் அத்வைத்தம் சுகமா இருக்கச்ச துக்க துக்கத்திலையும் ரெண்டு ரெண்டுத்திலையும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு அத்வைத்தம் அப்படின்னா அந்த தாம்பத்தியம்னு சொல்ற சர்வாஸ்வஸ்தாசு எல்லா விதமான ஸ்டேஜஸ்லயும் எத் விஸ்ராமஹா எதோட சேர்ந்து இருக்கிறது எல்லா எல்லா ஸ்திதியிலையும் அது சுகதுக்கங்கள் மட்டும் இல்லை அந்த யுவ அவஸ்தை அது கடைசியில விருத்தாவஸ்தை பரியந்தம் அவ சேர்ந்தே இருக்கிற அந்த தாம்பத்தியம் இருக்கு பாருங்க ஒரு விதமான ரசம் குறையாது. அவளுடைய மனசுல சந்தோஷங்கள் அப்படியே இருக்கும் தூளி கூட அவ ஃப்ரெஷ்ஷாவே இருப்பா. என்ன சரீர அத்திரிகமான ஆத்மாக்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அந்த க்ளோஸ்னஸ் இருக்கே அந்த க்ளோஸ்னஸ் பார்க்கச்சு அது சரீரத்துல இருக்கிற வார்த்தக்கியம் எல்லாம் எந்த விதத்திலையும் அவளுடைய ஒற்றுமையை கெடுக்கவே கெடுக்காது. அந்த மாதிரி வயசான காலத்திலயும் ஒற்றுமை இல்லையா அது அதை சொல்றாரு அவர் அந்த அப்படிப்பட்ட தாம்பத்தியம் வேணும்னு சொல்றார். அந்த விதமானதான் அது ஒண்ணுதானமா நான் ஆசைப்படுறேன்னு சொல்றார். பாவம் சீத்தையை பிரிஞ்சு இருக்கிற நிலையில சொல்றாரு அதை. அந்த மாதிரி இந்த உத்தராமச்சரித்திரத்துல கவி அந்த 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 தாம்பத்தியத்தை பத்தி ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கான். சர்வாஸ்வஸ்தாசு எத் விஸ்ராம் எத்திர ஜரசா எஸ்மின் அஹாரியோ ரசா
அது வயசானதுனால எதுல ரசம் போகவே போகாதோ வயசாயிடுக்குன்றதுனால என்ன பண்ணுவா ஐ அந்த அவளுக்கு அந்த தாம்பத்தியம் அந்த கூட இருக்கிற தன்மைன்றது போயிடாது அந்த ஆத்மாக்கள் ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும் அது அதுதான் வந்து அந்த ஏழு ஏழு ஜென்மங்களும் சேர்ந்திருக்கணும்லாம் சொல்றாளே அதெல்லாம் எதனாலடான்னா அந்த தாம்பத்தியம்ன்றது ஒசந்த தாம்பத்தியம் அதை தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு பூரா ஸ்லோகத்துல நிறைய வர்ணனைகள் அழகான ஸ்லோகம் அது எப்பாவது நீங்க பார்க்க கிடைச்சா பாருங்கோ இல்லைன்னா இன்னொரு கிளாஸ்ல எப்பாவது சமயம் வரைச்சு நானே இன்னும் விஸ்தாரமாக அதை சொல்றேன் அது அப்படியான இந்த இவா ரெண்டு பேரும் பெருமாளுக்கும் தாயா இருக்கும் சாதாரண ராமாவதாரத்துல ராமாவதார ராமரா இருக்கும்போது அவர் சொல்றதாக வர்ணிச்ச ஸ்லோகமே அவ்வளவு நன்னா இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டத்துல ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஸ்திதின்றது என்ன எவ்வளவு உயர்ந்தது அங்க ராவணனே கிடையாது இங்க ஏன்னா ராவணாதிகள் போகாத இடம் இது ஸ்வேத வைகுண்டத்திலேயாவது ஸ்வேத தீபத்திலேயாவது போக முடியும் அவள்லாம் ஏன்னா ஸ்வேத தீபத்துக்கு போனான் வைரோச்சனன் போனான் அந்தவன் போனான்னு சில சரித்திரங்கள்லாம் இருக்கு ராவணன் போனான் அப்படின்னு சரித்திரம் எல்லாம் இருக்கு ஆனால் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு யாரன்னா அதிவியமான தத்துவங்கள் நுழைஞ்சதுன்ற இடமே கிடையாது அதனால அவளுக்கு யாரும் அவளை பிரிக்க முடியாதுங்க நெருக்கமான ஒரு ரசம் இருக்கே கனரசன்றா இந்த கனன்ற சப்தத்தை அந்த டென்சிட்டி கனன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் டென்ஸ்னு அர்த்தம் அந்த எப்படி காட்டுல நிழல்லாம் இருக்கிறதா அதை டென்ஸ்ன்னு சொல்றோம் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் டென்ஸ் வுட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரியாக கனரச ககனம் கனரசத்தினால அத்தியதிகமான ரசத்தினால ககனமானது புரிந்து கொள்ளவும் முடியாதது போகான் அப்படிப்பட்ட போகங்களை பத்னாசி அப்படின்றது இந்த ஸ்லோகத்துக்கு சாதாரணமா அர்த்தம் கொஞ்சம் விசேஷமா பிரயத்தனப்படலாம் ஸ்பர்ஷ கந்தம் தேவின்ற சப்தத்தை நான் அப்பே விஸ்தாரம் பண்ணேன் திவுர் கிரீடாயாம்ன்ற தாத்துலேருந்து வந்திருக்கு அது இந்த ஸ்லோகத்துல அப்பேற்பட்ட கிரீடைய வித்தியாசமான ஒரு கிரீடைய லீலைய சொல்றதுனால தாயார் பெருமாளுடைய லீலைய சொல்றதுனால இந்த இடத்துல ரொம்ப சார்த்தகமா அமைஞ்சிருக்குது ஸ்பர்ஷ கந்தம்னு சொன்னதுனால அங்க இருக்கிற ஸ்ரக்கு வஸ்திரங்கள் பூஷணங்கள் அதெல்லாம் எப்படா இருக்கும்னா அதை வர்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்ரீ பௌஷ்கர சம்ஹிதையிலேருந்து ஒரு வச்சனத்தை எடுத்து காமிச்சிருக்கார் ஆச்சாரியர் அதாவது ஸ்தோத்திர பாஷ்யத்துல ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல அடையன் ஸ்தோத்திர ரத்னம் சொல்லிட்டு இருக்குல்ல அது அதுவும் சௌகரியமா இருக்கு இப்போ எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஸ்தித்தில தானே இதையும் வாசிக்கணும் அதையும் வாசிக்கணும்னு அப்படி போயிட்டு இருக்கு மனசு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துல 36வது ஸ்லோகம் ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணனு புராதிபிஹி ரதாங்க சங்காசி கதா தனுர்வரை எல்ல சத்துலசியாவன மாலையோஜ்வலம் அப்படின்றதா சாதிக்கிறார் அந்த இடத்துல உஜ்வலம்னா என்ன அப்படின்னு சாதிக்கிற சமயத்துல உஜ்வலமிதி ஸ்புரத் உஜ்வலமிதி பதாபியாம் ஸ்புரத் பதத்தினாலையும் உஜ்வலம்ன்ற பதத்தினாலையும் ஆபரணாதிகள் விக்கிரகங்கள் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டாலும் கூட ஆபரணம் விக்கிரகத்தோட சம்பந்தப்படும் மொழியோ ஆனாலும் சோபமானத்துவம் கேப்பியதே அப்படி இருந்தாலும் விக்கிரகமும் அத்தியதிகமான சௌந்தரியத்தோட இருக்கு அதுவும் அத்தியதிகமான ஒரு திவ்யத்தையோட இருக்கு அதே ஆபூஷணங்களும் திவ்யமானவைகள் ரெண்டும் சேர்ந்தாலும் ஒன்னோட ஒன்னுத்தினுடைய சோபையை குறைக்கிறது இல்லை அதை சொல்லச்சே ஒரு ஸ்லோகம் பௌஷ்கர வச்சனம் எடுக்கிறார் ஸ்ரக்வஸ்திராபரணை யுக்தம் ஸ்வானுரூபைஹி அனூபமைஹி சின்மையைஹி ஸ்வப்பிரகாசைச்ச அந்யோன்ய ருச்சிரஞ்சிதைஹின்னு அஸ்திரபூஷணாதிகள்லாம் எப்படிதான் இருக்கு எங்க பெருமாளுக்கு அப்படின்னால் அவருடைய சுரூபத்துக்கு அனுரூபமான அஸ்திரபூஷணாதிகள் மேட்சிங் என்ன எல்லாம் டெண்டர் சாஃப்ட் அண்ட் சுகந்தத்தோட கூடினது அஸ்திரங்களுக்கு சுகந்தம் உண்டு வஸ்திரங்களுக்கு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் திருவாரணத்துல சாம்பிராணி வஸ்திரத்துக்கும் உண்டு ஆபூஷணங்களுக்கும் உண்டு எல்லாத்துக்கும் சாம்பிராணி சமர்ப்பிக்கணும் அந்த வாசனையை கூட்டுறதுக்காக ஏன்னா அங்க பெருமாள் எப்படி எழுதிருப்பாரோ அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம எழுதிருக்கணும் ஏழை பண்ணிருக்கணும் அதே மாதிரிதான் இங்கேயும் ரட்சிக்கணும் பெருமாளை எப்படி வச்சுக்கணும்னா சிவைகுண்டத்துல பெருமாள் எப்படி எழுதிருப்பாருன்றத அதுக்குதான் கத்தியத்ரயம் எல்லாம் சாதிச்சிருக்கார் சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியத்துல வைகுண்ட கத்தியத்துல வர்ணிச்சிருக்கார் பாருங்க அது மாதிரி நம்ம பெருமாளை இங்கேயும் பாத்துக்கணும் இல்லையா அதான் ரொம்ப இப்ப நம்மளால முடியாத காரியங்கள்லாம் சொல்லி வச்சிருக்கா ரொம்ப ஏதோ பண்றோமே தவிர நம்மளாலாம் அந்த மாதிரி நினைச்சு பார்த்துக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது
ஸ்ரக்வஸ்திர ஆபரணைர் யுக்தம் ஸ்வானுரூபைஹி ஸ்வானுரூபைஹி தம் தம் திருமேனிகளுக்கு ஏற்றதான இருக்கக்கூடிய ஸ்ரக்வஸ்திர ஆபரணங்கள். என்ன அவருடைய திருமேனியே மிருது, என்ன மிருதுவான திருமேனிக்கு ஏத்த மிருதுவான புஷ்பங்கள், அவருடைய திருமேனியினுடைய திருமேனியினுடைய வர்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆபூஷணங்கள் வர்ணங்கள், அதற்கு ஆபூஷணங்களுக்கு ஏற்ற மாதிரியான புஷ்பங்கள். இப்படியாக ஸ்ரக்வஸ்திராபரணைஹி யுக்தம் ஸ்வானுரூப அனுபமைஹி, இதுக்கு இதனால உதாரணம் சொல்லலாம்னாக்க சொல்லவே முடியல. அதனால அனுபமைஹினா உபமா வித்யதே யஸ்ய சஹா அனுபமஹா தைஹி தாதிருஷைஹி பகுவசனம் பகவசனம் இருக்கிறதுனால சக்வஸ்திர ஆபரணைகின்னு மூணு இருக்கிறதுனால இங்கேயும் ஒன்னொன்னத்தினுடைய ஆதிக்கத்தையும் தெரியறதுக்கு சிறக்கும் அதிகமான விதவிதமான சிறக் விதவிதமான வஸ்திரங்கள் விதவிதமான ஆபரணங்கள் அப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து சுவானுரூபைஹி அனுபமைஹி பகுவச்சனம் சின்மயைஹி இதெல்லாம் எப்படா இருக்கும்னா அதுக்கே தனியா சைத்தன்யம் உண்டு. நம்மளுக்கு சைத்தன்யம் இருக்க மாதிரி அதுக்கு சைத்தன்யம் உண்டு. அது என்ன சின்மயைஹி என்ற சப்தத்தினால சொல்ற சொப்பிரகாசை அதுக்குன்னு தனியா ஒரு பிரகாசம் உண்டு. இட் மீன்ஸ் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு தெரியும். இங்க இங்க இருக்கிற ஆபூஷணங்களுக்கோ நம்ம பண்ணி போடுற ஆபூஷணங்களுக்கு எல்லாம் சின்மயத்துவம் கிடையாது. நம்ம தான் ஸ்மரிச்சுட்டாதான் சின்மயத்துவம், அது அங்க கரெக்டா செட் ஆயிடுறோம். அது ஏன்னா இங்கேயும் என்ன பண்றோம்னா பெருமாளுக்கு ஆஹா சாப்பிட்டுச்ச உடனே இப்ப என்னவா பொருந்துடுச்சு பத்தியா பெருமாளுக்கு அப்படின்னு சொல்றோம். அது ஏன் சொல்றோம்னா அந்த சைத்த சிச்சக்தி இருக்கு, அது பெருமாளோட பொருந்துறதுன்னு சொல்றதுக்காக நம்ம இங்க சொல்றோம். ஏன்னா ஆனா வஸ்துதா அங்க எப்படுறான்னா சின்மயைஹி ஸ்வப்பிரகாசைச்ச அந்யோன்ய ருச்சிரஞ்சிதை, அதுல வேற ஆஹா இந்த ஆபூஷணத்துக்கும் அந்த ஆபூஷணத்துக்கும் ஒரு ஒத்துமை, என்னடா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நான் என் காரியத்தை இங்க இருந்து பண்ற, நீ அங்க இருந்து பண்ற பத்தியா, ஏன்னா எவ்வளவு நன்னா இருக்கு பத்தியா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் பத்தியா, எங்க இருந்தா நன்னா இருக்குமோ நம்ம அங்க இருக்கோம் பத்தியா அப்படின்ட்டு அதுகளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஒன்னோட ஒண்ணு நிவேதனம் வேற பண்ணிக்கிறது. ஆபூஷணங்கள் அஸ்திரங்கள் வஸ்திரங்கள்லாம் அந்யோன்ய ருச்சிரஞ்சிதைஹி, நினைச்சு பார்க்க கூட முடியாது அந்த மாதிரி எல்லாம் அந்யோன்ய ருச்சிரஞ்சிதை. இதெல்லாம் பௌஷ்கர வச்சனம், பௌஷ்கர சம்ஹிதையில இந்த வச்சனமானது இருக்கு. இதுக்கு மேல வியாக்கியானம் எழுதுறார் சுவாமி தேசிகன். இது என்னடா இது, இந்த மாதிரிலாம் ஒரு வஸ்து இருக்குமானா அதுக்கு சொல்றாரு, அதுக்கு சாதிக்கிறார். இதெல்லாம் வந்து நித்திய சூரிகளே வானப்படினார், நித்திய சூரிகளே ஆபூஷ்டமாகவும் நித்திய சூரிகளே அஸ்திரமாகவும் நித்திய சூரிகளே வஸ்திரமாகவும் இருப்பதனால் இதெல்லாம் பாசிபிள். அதை எப்படி சொல்றார், அஸ்மிஷ்ட சம்சார தத்த தேவதாத்மகைஹி, சம்சாரத்தையே ஸ்பர்ஷம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்தந்த ஆபூஷணங்களுக்கு உச்சிதமான தேவதா சுரூபைஹி, அதுக்கு ஒரு அதிஷ்டாத்திரியான தேவதை. கௌஸ்துபம்னா கௌஸ்துபத்துக்கு ஒரு அதிஷ்டாத்திரியான தேவதை, முக்தாமணினா அதுக்கு ஒரு இது, அதர பந்தனம்னா அதுக்கு ஒரு தேவதை. அப்படியா ஒவ்வொரு ஆபூஷணங்களுக்கும் ஒரு ஒரு தேவதை. முக்தாதாம் அதர பந்தன காஞ்சி குணநூபுராத்ய சங்கேய அபரிமித எல்லாம் வருது பாருங்க கத்தியத்துல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அஸ்பிருஷ்ட சம்சார தத்தேவதாத்மகைஹி, எப்பவுமே சம்சாரத்தை ஸ்பர்ஷமே பண்ணாத நித்யர்கள் அதன் அந்தந்த ஆபூஷணங்களுக்கு அதிஷ்டாத்திரியான தேவதையாக அமைந்திருக்கிறார்கள். அதனால நித்யர்கள் தான், நித்யால் தான் அந்த மாதிரியாக ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையாக, ஏன்னா இந்த நம்மளை போல சேத்தனாலாலே அந்த மாதிரி இருக்க முடியும். அதனால நித்யா அவர்கள்லாம் நித்யர்கள்னு ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதை இங்க சிவசங்கராச்சார சுவாமி அற்புதமாக அதை மகாமகோபாத்தியாய சிவசங்கராச்சார சுவாமிஜியும் வியாக்கியானத்துல அழகா சாதிக்கிறார். சின்மயேகி சொப்பிரகாசைச்ச அந்யோன்ய ருச்சி ரஞ்சிதைஹி என்ற ஸ்லோகத்தை அங்க 36வது ஸ்லோகத்துல அந்த ஸ்ரீ ஸ்ரீ சோத்ரத்ன பாஷத்திலையும் அனுகிரகிக்கிறார். அப்படியாக சுகுமார் இங்க இதுல யாதவாபிதயத்துல ஆரம்பத்திலேயே யாதவாபிதயம் பாடம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அதுவும் ஞாபகம் வருது. அதுவும் இங்க சுவாமி சிவசங்கராச்சார சுவாமி எடுத்து அதையும் இந்த தன்னுடைய உரையில சேர்த்திருக்கார். சுகுமார சுகஸ்பர்ஷ சுகந்திபிர் அலங்கிருத்தம் ஸ்வவிக்ரஹ குணாராம பிரசூனைரிவ பூஷணைஹி, யாதவாபு தேவத்துல பெருமாளை வர்ணிக்கிற பிரகரணம் வருது. இந்த தேவதைகள் எல்லாம் போயிட்டு பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றாருங்க, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப சொல்ற ஸ்லோகம் சுகுமார சுகஸ்பர்ஷ சுகந்திபிஹி அலங்கிருத்தம், சுகுமாரமான ரொம்ப சாஃப்ட் முலாயம் அது சுகஸ்பர்ஷ சுகமான ஸ்பர்ஷத்தை உடைய சுகந்திபிஹி சுகந்தங்களால் அலங்கிருத்தமான, எப்படி இப்ப என்னது இதெல்லாம் அப்படின்னா
ஸ்வவிக்ரஹ குணாராம பிரசூனீஷி. ஸ்வவிக்ரஹமே தன்னுடைய பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகமே ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்திலேயே விளைஞ்ச புஷ்பங்கள் மாதிரி இருக்கக்கூடிய பூஷணி அப்படின்ற அப்படின்னா இருக்க ஆணுரூபியத்தை சொல்றதுக்கு அதற்கு அதற்கு ஏத்தார் போல அமைஞ்ச அப்படின்னு சொல்றதுக்கு என்னடா பண்ணிட்டாருன்னா, அதே அதுவே விக்கிரகமே ஒரு தோட்டம்னா அந்த தோட்டத்திலேயே விளைஞ்ச புஷ்பங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆபூஷணங்கள்ன்ற. அப்படின்னா அந்த அந்த தோட்டத்திலேயே வளர்ந்த புஷ்பமானா அதுக்கு எது அதுக்கு ஒரு ஒரு ஒத்துமை வளர்ந்து போயிடும், கூடவே ஒத்துமை வளரும். அந்த மாதிரி சுகஸ்பரிசமாகவும் என்ன சுகமாகவும் சுகந்தத்துடனும் சுகுமாரமாகவும் இருக்கக்கூடிய பூஷணைகி அலங்கிருதம் பூஷணங்களால் விபூஷிதமான அவரை அந்த க்ஷீராப்தியில் அவர்கள் தரிசித்தார்கள். அப்படிப்பட்ட பெருமாளை அவர்கள் பார்த்தார்கள்னு சொல்றதுக்காக அழகான இந்த ஸ்லோகத்தை அந்த யாதவ பிரதேசத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கார். மேலும் ஸ்புரதுபரி பணாரத்னரோச்சிருவிதானம், அதாவது சகசிரபணா மண்டிதனான அந்த அனந்தன் என்கிற ஆதிசேஷன் இருக்கானே, அவனுக்கு ஒவ்வொரு தலையிலையும் இருக்கிற நாகமணி இருக்கேன், அதனுடைய ஒளி அதனுடைய தேஜஸ்னால ஏ கட்டப்பட்ட மேலே கட்டப்பட்ட விதானம் போன்று இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த பிரகாசம், அந்த பிரகாசம் நடனா ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ரவுண்டா அது அது என்னன்னா, சாதாரணமா நம்ம இந்த ஊர்ல ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறோம், ராத்திரி வேளையில பிரயாணம் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கொஞ்ச தூரத்துல இருந்து பாக்கச்ச ஏதோ ஒரு ஊர் வருதுன்றது எப்படிதான் தெரியும்னா, அதுக்கு மேல ஒரு வெளிச்சம் தெரியும். ஃபிளைட்ல எல்லாம் போச்ச கூட ஒரே இருட்டா இருக்கும், ஒரு இடத்துல நிறைய வெளிச்சம் இருக்க மாதிரி இருக்கும், அது ஏதோ ஒரு ஊர் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக இங்க ஒரு விதானமானது தெரியறது மேல, அது எப்படிதான் இருக்குன்னா அந்த 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 சகசிரஸ்தூணா மண்டபத்துக்கு மேல வித்தியாசமா, மத்த எல்லா இடமே பிரகாசமயமா தான் ஸ்ரீவைகுண்டமே இருக்குனாலும் இது வித்தியாசமாக இன்னும் வெளுப்பாக பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறதுனால அதற்கு காரணம் என்னடான்னா, கீழே ஆதிசேஷனுடைய அந்த ரத்ன ரோச்சிகி அதுல இருக்கிற ரத்னத்தினுடைய ரோச்சிகி ரோச்சிகி ருச்சி தான் ரோச்சிகின ரோச்சிகி அப்படின்னா அதனுடைய ஒளிக்கற்றைகள் பீம்ஸ் சொல்றோம், பீம் அப்படின்னு சொல்றோம், அந்த அதெல்லாம் ஒளிக்கற்றைகள்லாம் மேல ஒரு விதானத்தை ஏற்படுத்தியுள்ளது, அந்த வெளிச்சத்தாலான ஒரு விதானத்தை ஏற்படுத்தியுள்ளது. அததான் இங்க வந்து ஸ்புரது உபரி ஸ்புரத்து ஸ்புரிக்கின்ற பிரகாசிக்கின்ற உபரி பணாரத்ன உபரி இருக்கு மேலே இருக்கக்கூடிய பணாரத்னம் இருக்கே, அதாவது ஆதிசேஷனுடைய மேலே இருக்கக்கூடிய பணாரத்ன தன்னுடைய ரோச்சி ரோச்சிகி அந்த ஒளியாகிற விதானத்தை விதானம்னு அர்த்தம், விதானம் அந்த அதனுடன் கூடியது அந்த அந்த திருமாவணி மண்டபத்தினுடைய மேல அதுக்கு மேல என்னடாக்க ஏகாதபத்திரம், அதுக்கு மேல ஏகாதபத்திரமாக ஒரே ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து உலகை ஆளுகின்ற எம்பெருமான் நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஆளுகின்ற எம்பெருமான் இருக்காரே அவருடன், அதுக்கு அதுக்கு சொல்றதுக்கு என்னென்ன பதங்கள்லாம் இருக்குன்னா, பண அதுதானம் அனந்த போகம் விஸ்தீரிய ததுபரி விஸ்வம் ஏகாதபத்திரம் நயதா பெருமாளாலே, நயதா பெருமாளாலே நயன் பெருமாள் நயதா பெருமாளாலே அப்படின்னு அர்த்தம், பெருமாளாலே சொல்லாம பெருமாளுடன் சொல்லணும் இப்போ, ஏன்னா பெருமாளுடன் போகாங்கத்னாசியில போய் சேர்க்கணும் அது. அப்புறம் விஸ்தீரிய ததுபரி விஸ்வம் ஏகா அதற்கு மேலே இருந்து கொண்டு இந்த உலகை ஏகாதபத்திரம் ஏகாதபத்திரத்தை ஏகாதிபத்தியமாக ஆளுகின்ற ஒரே அதிபதியாக இருந்து கொண்டு உபயவிபூதி நாதனாக அப்படின்னு சொல்றதுதான் அவர் அந்த மாதிரி ஒரு சப்தத்துல சொல்றார். இல்ல அவளுடைய ஸ்டைல்ஸ் சொல்றதனுடைய பரிபாட்டி சாதாரணமா இவாள்லாம் இவ்வளவு இவ்வளவு அழகா பேசுறா இவ்வளவு அழகா அவளெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வைக்கலையேன்னு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவருடைய சரித்திரத்துல சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமான தேஜஸ்வியாக வளர்ந்த விதத்தை நம்ம நிறைய கதைகள்ல கேட்கிறோம். அவர் எப்படி அந்த உத்தரதேசத்துல இருந்து வந்த ஒரு வாதியோட அழகா சின்ன குழந்தைக்கே பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு அவர் போயிட்டார். அந்த மாதிரி எல்லாம் வாதம் பண்ற சாமர்த்தியத்தோட பட்டர் எழுந்திருந்தார் சின்ன வயசுலயே. அப்படி ஒரு நாள் குழந்தையா இருக்கும் போது பாடசாலையில இருந்து பாடசாலைக்கு போகாத எப்படி விளையாடிட்டு இருந்தார், அப்பா கேக்குறார் என்னடா இங்க விளையாடிட்டு இருக்கேன் பாடசாலைக்கு போலையான்னு.
அதெல்லாம் பாடசாலை எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அவருக்கே. எனக்கு ஒண்ணும் இனிமே புதுசா சொல்லி கொடுத்தாதான் சொல்லிக்கணும். எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது மொத்தத்தையும் ஒப்பிச்சுட்டு வந்துட்டேன். மற்ற பசங்க எல்லாம் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்குது. இவர் ஏற்கனவே நுற்று பண்ணி ஒப்பிச்சுட்டு வந்துட்டாரு. முதல் சந்தை ஒரே சந்தை தான் சொல்லணுமா, ரெண்டாவது சந்தையே சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு எப்படிலாம் தேஜஸ்விகளா லோகத்துல மகான்கள் இருந்திருக்கான்றதுக்கு அதெல்லாம் அது மாதிரி ஒரு பரிஸ்தித்திலாம் தாயாரே பால் கொடுத்ததுனால ஏற்பட்ட சைத்தன்ய ஸ்தன்யதாயினின்னு தாயாருக்கு. அதனாலதான் வேதத்துல சைத்தன்யம் ஞானமாகிற பாலை போட்டுபவள் அப்படின்னு. நம்மளுக்கு எல்லாம் கூட ஞானம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்னும் அல்பமா இருக்குன்னா கூட அதுக்கு காரணமும் தாயார் தான். தாயாருடைய அந்த சைத்தன்யம் என்கிற ஸ்தன்யத்தை கொடுப்பவள், சைத்தன்யமாகிற ஸ்தன்யத்தை கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அம்மாவினுடைய எல்லா அம்மாக்களுக்கும் இன்னைக்கும் அந்த அம்சமானது இருக்குன்றதுனாலதான் தாயாருடைய அம்சம் தானே எல்லா ஸ்திரீகளும். அதனாலதான் அவளுக்கு அந்த ஸ்தன்யதாயித்துவமும் இருக்கு, அத குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுன்றது அவாதான். எல்லாத்தையும் கொடுக்கறவா அவாதான். முதல் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாள் அம்மாதான், எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாள். நம்ம போன தடவை பார்த்தோம், இந்த கிளாஸ்ல சொன்னேன்னா வேற எந்த கிளாஸ்ல என்ன சொன்னா தெரியல. அம்மாதான் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைக்கிறாள் அப்படின்றதுனால அம்மாவுக்கு ஒரு பெருமை. அது வேற கிளாஸ்ல சொல்லிருப்பேன் போல. ஆமா, தாய் அதாவது ஆச்சாரியருக்கும் பெருமாளுக்கும் வாசி என்னன்னாக்க அதுல சொல்ற ஆச்சாரியரை பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக எப்படி ஒரு அம்மா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைப்பாளோ அந்த மாதிரி ஆச்சாரியர் தான் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைக்கிறார் ஒரு குழந்தைக்கு. அதனால அம்மா அம்மாவாகவும் ஆச்சாரியரே இருக்கிறார். துமேவ மாதாச்ச பிதா துமேவ துமேவ பந்துஷ்ட சகா துமேவ என்ற ஸ்லோகத்துல எப்படி பெருமாளுக்கு அந்த மாதா மாதா பிதா யுவதய ஸ்தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன பதன்பயானாம் என்ற ஸ்லோகத்தையும், அதே மாதிரி மாதா துமேவ மாதாச்சன்றதுல பெருமாளை சொல்றோம். ஆனா மாதா பிதா யுவதய ஸ்தனையா விபூதியில நம்மாழ்வாருக்கு சொல்றோம். நம்மாழ்வார் நம்மளுக்கு எல்லாம் முதல்ல ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரானவர் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவர்னு சொல்றதுக்காக எதேவ எந்த சரணாரவிந்தம் தான் நம்மளுக்கு மாதிருஸ்தானமாகவும் பிதிருஸ்தானமாகவும் இருக்கிறதோன்னு சொல்ல வரச்ச அப்ப பெருமாளை மாதாத்துவமே மாதாச்சன்னு சொல்றோமேன்னு கேட்டா அதை காட்டிலும் உயர்ந்தவர் ஆச்சாரியர் தான், அவர் தான் இன்னும் கிட்ட மாதா நம்மளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வரச்ச அவர் வந்து அம்மாவுக்கு அம்மாவை பத்திய பத்த இடங்கள்ல சொல்ற சாஸ்திராந்திரங்கள் இல்ல கிரந்தாந்திரங்கள்ல சொல்ற விஷயத்தெல்லாம் எடுத்து நிரூபணம் பண்ணி எப்படி ஆச்சாரியர் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவர்னு சொல்றார். பெருமாளுக்கு நிகிரக புத்தி உண்டு, ஏன்னா அவருக்கு தப்பு பண்ணானா தண்டனை கொடுக்கணும்ன்ற எண்ணம் உண்டு. ஆனா ஆச்சாரியருக்கு அது கிடையாது. ஆச்சாரியர் எப்பவுமே அனுகிரக புத்தியோட தான் இருப்பார் அப்படின்றதுனால இந்த வைலட்சண்யங்கள்லாம் ஆச்சாரியால் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவளுக்கு ஆச்சாரியத்துமே சித்திக்கும் போல இருக்கு. ஏன்னா நிகிரக புத்தியோட இருந்துட்டாள்னு வச்சுக்கோ, அவனை பிடிக்கிறது இவனை பிடிக்கிறது, இவன் நன்னா பண்றான் அவன் நன்னா பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் வச்சுக்கோ, அவளுக்கு ஆச்சாரியத்துவம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆச்சாரியார்கள் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு நல்ல நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட தான் இருக்கணும். அவ எப்படி இருந்தாலும் பி பாசிட்டிவ்ன்றத அவ புரிஞ்சுக்கணும் போல இருக்கு இல்லையா. அதெல்லாம் ஆச்சாரியாளுடைய குணங்களை சொல்லச்ச அந்த மாதா பிதா யுவத்தைய ஸ்தனையாகுவதுல ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்துல சாதிக்கிறார். அந்த விஷயத்தெல்லாம் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு. அந்யோன்யாத்வைதா இப்ப இப்படியாக நயதா விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா அந்த பெருமாளுடன் தைத்தைஹி அசஞ்சேஹி அந்தந்த அதி பிரசித்தமான கணக்கிலேயே அடங்காத அந்தந்த தைத்தையின்னு சொல்றதுனால இதெல்லாம் பிரசித்தம் இருக்கு. அந்த குணங்கள் தான் பிரசித்தம், அந்த வைபவங்கள் தான் பிரசித்தமானது. சாஸ்திரங்களில் பறக்க பேசப்பட்டிருக்கிற வைபவங்கள் நித்தியம் பரம் வரத சர்வகதம் சுசூக்மம் எத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹா அப்படின்றதாக வேதமே சொல்றது. வரதராஜஸ்தலத்துல அதே விஷயத்தான் சொல்றாரு அங்கேயும். நிஷ்வந்த நந்தத்துமயம் பவதா ஸ்வரூபம் நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்மம் அப்படின்றதாக கேசி தனிஷம் சொதனன்ய பாவாக அப்படின்னு இன்னொரு இடத்துலயும் சாதிக்கிறார். இப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அங்க ஸ்தோத்திரங்கள். எதுக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் ஏற்படுறதுன்னா அந்த சாஸ்திரங்கள்ல சூக்மமா சொல்றிருக்கிற விஷயங்கள்லாம் ஸ்தோத்திரத்துல சொல்லிட்டாக்க ஸ்தோத்திரங்கள்ல அர்த்தத்தை வாசிக்கிச்சா எல்லா சாஸ்திரார்த்தங்களும் கிளியர் ஆயிடும். அதுக்காக தான் ஸ்தோத்திரங்கள்லாம் சுவாமி தேசிகன் இவ்வளவு ஸ்தோத்திர கிரந்தங்கள் எழுதியிருக்க. அசங்கேகி சாந்தோதித சாந்தோதிதம் என்ற தன்னுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது எம்பெருமான்
தன்னுடைய சொஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சேத்தனர்களும் அந்த சொரூபத்தை அனுபவிக்கலாம், யாரு தன்யாளா இருக்கிற வாழ் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல தன்யாஹா அப்படின்னு சாதிக்கிறார். எல்லாரும் அனுபவிக்கிறது இல்ல, தன்யர்கள் மட்டும் உன்னுடைய இந்த சொரூபத்தை சஞ்சிந்தயந்தி. எது அகிலஹேய விபக்ஷ பூதமோ அது சாந்தோதிதமோ அது அதை சமவதாக தன்யாக சஞ்சிந்தயந்தி. தன்யர்கள் சாந்தமான தன்னுடைய மனசால் தியானிக்கிறார்கள். அது எப்படின்னா நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்மம் நிஷ்பந்த நந்ததுமயம் பவதா ஸ்வரூபம்னு சாதிக்கிறார். அதுதான் அந்த நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் ஏத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராகான்னு அங்க சாதிக்கிறது, இங்க வந்து தன்யாகன்னு சாதிக்கிறார். அந்த தீராகனா தைரியம் உடைய, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த லோகத்துல இருக்கிற மத்த அட்ராக்டிவ் வஸ்துக்கள் எல்லாம் விட தெரியணும், அப்பதானே அது முடியும். அதனால தீராகான்னு சொன்னப்ப இங்க தன்யாக அந்த தீரத்துவம் யாருண்ட இருக்கோ அவா தன்யாள் தானே. அதனால அந்த அந்த ஸ்ருதியில இருக்கிற தீராகாவதான் இங்க தன்யாகன்னு சாதிச்சதாக இப்ப அது எனக்கு தோணின்னு இருக்கு. சாந்தோதித விபவைஹி அதுல இருக்கிற பெருமைகளால துவாமர்கதா அவர் அவருடைய பெருமையை அனுபவிக்க, தாயார் தாயாருடைய பெருமையை அனுபவிக்க, அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தருடைய ஒருவர் மற்றவருடைய அந்த வைபவத்தை அனுபவிக்க அந்யோன்ய அத்வைத நிஷ்டையானது ஏற்படுறது. ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டேஜ் என்னடான்னா இவர் அவருடைய அவளுடைய அத்வைத்தத்திலையும் அவள் அவருடைய அத்வைத்தத்திலையும் திளைக்கிறார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய வஸ்துவா இருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு அந்யோன்ய அத்வைத அனுமானம் பண்ணலாம், ஒருவேளை இது இப்படி இருக்குமோன்னு நினைக்கலாம். அவ்வளவுதான் அந்யோன்ய அத்வைத்த நிஷ்டா. அது சாதாரணமா அத்வைத்தம் சுகதுக்கையோன்றது அதுக்குதான் சொன்னேன். தாம்பத்தியம் கூட அத மாதிரிதான், அது ஒரு சின்ன ஒரு திவலைனா இது பெரிய சமுத்திரம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனுடைய ஒரு திவலை தான் அந்த தாம்பத்தியம்ன்ற ஒரு அந்யோன்ய அத்வைத்தம் தான். அதுவும் அத்வைத்தம் சுகதுக்கையோன்றதம்னு ஆரம்பிச்சு அவன் சொல்றான்னு சொன்னனே அதுக்காக தான் அதை சொன்னேன். அது வந்து ஒரு உதாரணத்துக்காக அது புரிஞ்சதுன்னா நம்மளுடைய நல்ல நன்கு வாழக்கூடிய ஒற்றுமையுடன் வாழக்கூடிய தம்பதிகளுடைய தாம்பத்தியம்ன்றது ஒரு விப்ருட்டு, விப்ருட்டுனா ஒரு சின்ன திவலை அப்படின்னா இது சமுத்திரம். இது அப்படி அந்யோன்ய அத்வைத்த நிஷ்டா கனரசகஹ நான் அவ அந்த நெருக்கத்தினால ஏற்படுற அந்த அவர்களுடைய அந்த சுவை இருக்கே அதனால் பர்பூர் நிரம்பிய பர்பூர்னு சொல்லலாம் ககனான். அதனாலே மிகவும் அத்தியதிகமான போகான் போகங்களை பெருமாள் பெருமாளுக்கு நீ கொடுக்கிறாய். பத்னாசி பத்னாசின்ற சப்தம் என்ன சொல்றதுன்னா பெருமாளால தாயாருக்கு தாயாரால பெருமாளுக்கு ஏற்படும் போல் ஏற்படுவதற்காக நீ அவ்வாறு தகுந்தவளாக அவரை தகுந்தவராக ஆக்கி கொண்டு நீ தகுந்தவளாக இருந்து கொண்டு அந்த அந்த சுகான் போகான் பத்னாசி போகங்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறாய் அப்படின்னு. நாம்பெல்லாம் பந்தத்துக்கு வரோம், ஒரு விதமான பந்தத்துக்கு வரோம் நாம்பெல்லாம். ஏன்னா திருப்பி திருப்பி எதையாவது இங்கேயே இன்னும் இன்னும் உழல் வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். இன்னும் இங்கேதான் இருந்து உழல்ன்னு இருக்கணுமான்னு நம்ம உழல்றதுக்கான காரியங்களை தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சின்ன சின்ன வஸ்துக்களை ஆசைப்படுறது, அதை ஆசைப்படுறது, இதை ஆசைப்படுறது, அந்த மாதிரி எதையோ ஆசைப்பட்டு மறுபடியும் சம்சாரத்திலே இருக்கிற வழியை தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். வைராக்கியமே சித்திக்க மாட்டேன். வைராக்கியம் சித்திச்சாதானே அந்த பெருமாளுடைய மகத்துவம் தெரியும். அதுக்கப்புறம் அவரை தியானம் பண்ண போவோம், அது ஆரம்பண சம்சீலனம்ன்றதாக முதல்ல ஆரம்பிக்கும், மெதுவா ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது சாந்தோதிதம்ன்ற ஸ்டேஜுக்கு போகும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் இது. இதை இங்கேயே நம்ம அனுபவிக்க முடியும். இந்த பெருமாளோட நம்மளுக்கு ஒரு அத்வைத்த நிஷ்டைய, அதாவது பெருமாளுக்கோட தாயாருக்கு இருக்கிற அத்வைத்த நிஷ்டை மாதிரி ஒரு ஒரு சேத்தனனுக்கும் பெருமாளோட அந்த அத்வைத்த நிஷ்டையானது ஏற்படும். அது ஏற்படணும்னா அதுக்காக தன்யாகா ஏவ பஷ்யன் தன்யாகா ஏவ சஞ்சிந்தயந்தின்றார். தன்யர்களானவர்கள் தான் பெருமாளுடன் அந்த மாதிரி ஒரு சாந்தோதித்தம்ன்ற தசையில போய் தன்னுடைய சுரூபத்தையும் புரிஞ்சிருந்து பெருமாளோடைய ஐக்கியமாகி அவர்கள் அந்த சுகத்தை இங்கேயே அனுபவிக்கிறார்கள். வைகுண்ட வாசேபி நமேபிலாஷாக சொல்றதுக்கெல்லாம் அதுதான் தாத்பரியம். அவா இதெல்லாம் எண்ணற்ற விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அது என்ன எவ்வளவு நான் சொல்லியிருக்கணும் தெரியல. அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த தடவை கவனிக்கலாம். இன்னும் இதுலயே நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்தாலும் கூட அடுத்த கிளாஸ்ல இதையே இன்னும் கொஞ்சம் இந்த சாந்தோதித்தம்ன்ற ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் நாளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல போறதோ இல்லைன்னாக்க ஏன்னா இதுல நிறைய வியாக்கியானங்கள்ல அங்கங்க பெரியவா இந்த சாந்தோதித்த தசையை பத்தி விஸ்தாரமா சொல்றா, அது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அப்போ அடுத்த ஸ்லோகத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் அதுக்கு அடுத்த கிளாஸ்லயே கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ்லயே கொடுத்து மேல ஃபர்தரா போனாலும் போகலாம்.
அப்படி இல்லைன்னா இதே ஸ்லோகத்தையே விஸ்தாரம் பண்ணி முடிச்சுக்கலாம், அது சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அரியன் ஏதாவது நிறைய சொல்லியிருந்தா புரியாத மாதிரி சொல்லியிருந்தா க்ஷமிச்சுக்கணும், ஏன்னா விஷயமே புரியாத விஷயம். ஏதோ ஆகாசத்துல ஒரு பானத்தை போட வேண்டியது, அது போய் லட்சியத்துல போய் சேர்றதோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுட்டு போடுற மாதிரி போட வேண்டிய ஸ்தித்தில வாக்காலதான் நம்மளால கொஞ்சம் வாக்காலதான் நம்ம காரியம் பண்ண முடியுமே தவிர ஒன்னும் அதெல்லாம் காமிச்சு கொடுக்குற மாதிரி தத்துவங்களா தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு பிரத்யட்சமா அது எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையை கிரியேட் பண்றதுக்கு பிரயத்தனப்பட்டிருக்கேன். அதுல சபலனாயிருக்கனா இல்லையான்னு அது எனக்கு தெரியல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாச